சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் சோனியா காந்தி நடத்திய ஆலோசனைக் கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் பாரி கார்த்திக். வணக்கம். இன்றைய தினம் திமுகவுடைய நிகழ்ச்சிக்காக சென்னை வந்திருக்கும் சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கட்சியினரை தற்போது சந்தித்தார். குறிப்பாக தமிழகம் நிறுத்தக்கூடிய அனைத்து காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரையும் தற்போது சந்தித்தார். அந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் அரசின் பல்வேறு புகார்கள் தலைமைக்கு சென்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் மட்டும் பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக தலைமைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் குறிப்பாக தலைமையை மாற்ற வேண்டும் என்ற புகார்களும் தொடர்ச்சியாக வருகிறது. அது மட்டுமல்லாது சோனியா காந்தியை தமிழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தனித்தனியாக ஒவ்வொரு குழுவாக சென்று நேரடியாக சென்று ஒருவருக்கு ஒரு புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். இன்றையும் தேர்தலுக்கு இத்தகைய குழுவாக பகிர்ந்து எங்கள் வேலை பார்ப்பது நல்லதல்ல, ஒன்றாக இருந்து தோல்வி மோதல் இல்லாமல் ஒற்றுமுறை வருகின்ற தேர்தலுக்கு வேலை பாருங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமானது இந்த சந்திப்பானது என்பது காங்கிரஸ் கட்சிய சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது முக்கிய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பு போது கூட இருந்தது. ஒரு மணி நேரம் அவர்களுடன் சோனியா காந்தி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் போது கிட்டத்தட்ட ஒருவரை பற்றி இன்னொருத்தோடு தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக முழுமையாக முடித்து இந்திய கூட்டணி வெற்றி பெற செய்யும் வகையில் அனைவரும் தமிழகத்தில் பணியாற்ற வேண்டும், மேலும் கூட்டணி கட்சிகளுக்காகவும் பணியாற்றுங்கள் என உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இத்தகைய இந்த கோஷிப்புகளால் மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் எதிர்ப்பு மனநிலை உருவாகும். எனவே அதிகெல்லாம் கடந்துவிட்டு கோஷி இல்லாமல் வருகின்ற தேர்தலில் ஒற்றுமையுடன் நீங்கள் வேலையை பாருங்கள் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போல காங்கிரஸ் நிர்வாகிகளும் பல்வேறு கோரிக்கைகளை சோனியா காந்தியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே கிட்டத்தட்ட இந்த நாங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக கட்சியிலிருந்து இங்கு வந்திருக்கிறோம், ஆனாலும் கூட உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்ற மூத்த தலைவர்கள் கூறியிருக்கிறார். அவர்களையும் அதெல்லாம் கடந்து விட்டு போகட்டும், தொடர்ச்சியாக நீங்கள் தேர்தல் நிகழ்ச்சி பாருங்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எனவே அது தொடர்பாக இந்த ஒப்புமையின்மையை கலைத்துவிட்டு அனைவரும் ஒற்றுமையோடு தேர்தல் சந்தி என்றும் அவர்களிடம் சோனியா காந்தி அறிவித்திருக்கிறார். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு